நினைக்கிறேன் ஜபத்தோட காத்திருப்போம். நம்ம இந்த நாள்ல வெட்டுக்கிளி அப்படிங்கறத குறித்து, அந்த வெட்டுக்கிளின்னா என்னது, எது, அது எப்படி வந்திருக்குது, அதனுடைய வேதாகமத்துல அதோடைய காரியங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். நான் உங்களுக்கு அந்த பிபிடி ஷேர் பண்றேன். பிபிடி பார்த்துட்டு நம்ம பார்க்கும்போது இது கொஞ்சம் வசதியா இருக்கும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு நான் தெரியுதுல பிபிடி? தெரியுதுனே தெரியுது. என்ன அதை மாத்திரம் இந்த காலை வேளையில நாம தியானித்து விட்டு ஆண்டவரத்துல நாம் ஜெபிக்க காத்திருக்கிறோம். சோ அந்த வெட்டுக்கிளின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெட்டுக்கிளியை பத்தி இந்த உலகம் ஃபுல்லா பேசப்படுது. இந்த பேசப்பட்ட ஒரு பூச்சின்னா வெட்டுக்கிளி. ஏன்னா இதோடைய தாக்கம் வந்து இப்ப அதிகரித்து கொண்டிருக்குது. யூஎன் பாடி வந்து வார்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனா யாருமே அதை கேட்கிற மாதிரி இல்லை. பிகாஸ் எல்லாரும் இப்ப கொரோனாவுடைய பயத்துல இருக்கிறோம். இது வேதம் அதிகமா இதை சொல்லுகிறது. நிறைய பாத்தீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்றவங்க, நீங்க நிறைய காரியங்கள் யூடியூப்ல வெட்டுக்கிளின்னு போட்டீங்கன்னா நிறைய பேர் பேசுறாங்க. பேசும்போது அவங்க கோடிட்டு சொல்லுகிற ஒரு வேத புத்தகத்தை என்னன்னா நம்ம பைபிள் தான். இப்போ பைபிள தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா வெட்டுக்கிளிங்கிற விஷயமே பைபிள்ல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இது நம்ம ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு சேனை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம அதை வர்றவங்களை வாசிப்போம். ஸோ இந்த வெட்டுக்கிளி அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து லாக்கஸ்ட் அப்படிங்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகளை பத்தி நம்ம செய்யறோம், இந்த பார்க்க போறோம். நிறைய இந்த பைபிள் தான் அதிகமாக பேசப்பட்டிருக்குது. அதை நம்ம என்னங்கிறத ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். முதல்ல வெட்டுக்கிளியை பத்தி பார்க்கலாம். இந்த வெட்டுக்கிளிகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக எங்க வளரும், எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாலைவன பகுதியில வளரும். இந்த பாலைவன பகுதிகளிலும் நிலங்களிலும் நிறைய முட்டை போட்டு குஞ்சு பொடிக்கும் ஒரு தன்மையிலிருந்த ஒரு வெட்டுக்கிளி தான் இது. ஒரு பெண் வெட்டுக்கிளி பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான முட்டைகளையும் விடுமா. அது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல வெட்டுக்கிளி இருக்கும். ஜம்பனு ஜம்பனி போவோம், பாத்திருப்பீங்கல்ல, நிறைய பிள்ளைங்க பிடிச்சி ஆடுவாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். இந்த ப்ரௌன் கலர்ல உள்ள வெட்டுக்கிளி தான் வேதாகமத்துல அதிகமா சொல்லப்பட்டிருக்குது. பச்சை வெட்டுக்கிளியும் சொல்லப்பட்டிருக்கு. இதோடைய சைஸ் பாத்தீங்கன்னா நீளம் வந்து 2 inches தான், 2 to 3 inches தான் சொல்றாங்க. இதோட எடை வந்து பாத்தீங்கன்னா எடையே 2 to 3 gram வரைக்கும் தான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனா இதை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியங்களே நமக்கு சொல்ல விரும்புறா என்னன்னு சொல்லி நாளில நம்ம தியானத்து இருக்கிறோம். அதுல என்ன பாத்தீங்கன்னா இதனுடைய ரெக்கைகள் பாத்தீங்கன்னா 4 to 5 angulam சொல்றாங்க, அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதோடைய வேகம் பாத்தீங்கன்னா 120 miles ஸ்பீட்ல போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு தூரத்துக்கு இது ஃபாஸ்டா பறக்கிறதுக்கு ஆண்டவர் இதை உருவாக்கி இருக்கிறாரு. ஏன்னா இது ஆண்டவருடைய சேனை அப்படின்னு அடிக்கடி வேதாகமத்துல போடிவரப்பட்டிருக்கு. ஸோ 17 மணி நேரங்கள் தொடர்ந்து பறக்கக்கூடிய ஒரு வலிமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இதை வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் இந்தியாவுக்கும் அனுப்பியிருக்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக பேசப்படுகிற ஒரு காரியமா இருக்குது. இந்தியா தேசத்துல இதோடைய விளைவுகள், அதுக்கு அடுத்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வருகிற ஒரு சில காரியங்கள்லாம் இதோடைய விளைவுகள் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த லாக்கஸ்ட் யூஸ்வலி ஃபார்ம் இந்த ஸ்ப்ரிங்ஸ், இந்த மழை காலங்கள்ல இது அதிகமாக என்ன செய்யும், முட்டையோட்டு குஞ்சு பொறிக்கும். இதோட நம்ம வீட்டு ப்ரே ஏன் தெரியுமா, இதை நம்ம ஜெபிக்க வேண்டிய மிக முக்கிய காரணத்துல இருக்கும். ஃபார்மர்ஸ்க்காக ஜோம் பண்ணும். இது முதல்ல அட்டாக் பண்ண போது எப்படி பாத்தீங்கன்னா பாலைவனங்கள்ல வளரும். இது அடுத்து போய் சாப்பிடுறது, அதை அழிக்கிற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் விவசாய நிலங்களை இது அதிகமா பாதிக்கிறது பாக்குறோம். சோ பாகிஸ்தான்ல இருந்து இப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்குது. சென்டர் பார்ட் ஆஃப் இந்தியா இருக்கு. இதுவும் என்ன சொல்றாங்கன்னா July 2020 அகெய்ன் த மோர் லாக்கஸ்ட் வில் கம் டு இந்தியா அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன் பாடி வந்து வார்ன் பண்ணியிருக்குது. அதுக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனா நம்ம இதை பத்தி யோசிக்கல. ஏன்னா இன்னும் அந்த கொரோனாவுடைய தாக்கமே நம்மளால தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிறனால. ஸோ இந்த டைம்ல அந்த மழை நேரங்களை தான் இது என்ன செய்யப்போது அதிகமான முட்டைகளை இட்டு இது செழிப்பா ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு.
இது உருவாகிட்டே இருக்குதுங்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எதுக்காக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாருங்கிறது நம்ம பார்க்க போறோம். இந்த வெட்டுக்கிளிகளை பார்த்தீங்கன்னா, அது வெட்டுக்கிளி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இது வரும்போது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இந்த சத்தம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபால்ஸ்ல இருந்து விழுகிற ஒரு சத்தம் எப்படி இருக்கும். நம்ம குற்றாலம் அருவிகளுக்கு வேற ஒரு சில அருவிகளுக்குலாம் போகும்போது அங்கே உள்ள சத்தத்தை பார்த்துருப்பீங்க. அப்படி பக்கத்துல படிக்கும் போது எவ்வளவு சவுண்ட் வருமோ, பெரிய ஃபால்ஸ்ல நயாகரா ஃபால்ஸ்ல இருந்து வர சத்தம், இப்படிப்பட்ட இறைச்சல் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு புயல் வரும்போது அதுல வர்ற ஒரு இறைச்சல் எப்படிப்பட்ட இறைச்சலா இருக்குமோ அப்படிப்பட்ட இறைச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த லாக்கஸ்ட் வர்றதுக்கு காரணம் என்ன, அந்த அளவுக்கு இதோடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து நம்ம பார்க்கும்போது இதுல ஒரு நாலு விதமான ஒரு வளர்ச்சி இருக்குது. இந்த முதிர்ச்சி அடையிறதுக்கு எப்படிப்பட்ட காரியம், நாலு நிலை இருக்குது. என்ன சொல்ற, அந்த நாலு நிலைகளுமே ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நிலை பாத்தீங்கன்னா, சிறகற்ற ஒரு தத்து பூச்சி நிலை, ஒரு சின்ன புழு மாதிரி தத்து பூச்சியா இருக்கிற ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது நிலமா பாத்தீங்கன்னா, ரெக்கு ரெக்கு வளரும், அது ஒரு குதிக்கும், ஜம்ப் பண்ணி பார்க்கும், டக்கு டக்கு அங்கே ஜம்ப் பண்ணி போற மாதிரி இருக்கும். அடுத்துதான் வர்ற ஒரு கடிக்கிற அல்லது வெட்டுகிற அல்லது இறுதியில முதிர்ச்சி அடைகிற ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு அது வருது. இது பாலுநூறு கொள்ளும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கும் வருது. ஸோ இதுக்கு அப்புறம்தான் இதோடைய வீரியங்கள் அதிகமாக காணப்படுது. இது எங்க நம்ம முதல்ல பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, முழு வளர்ச்சி அடைந்த நிலையில இது எவ்வளவு தூரத்துக்கு திரளா பறந்து போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயங்கர ஸ்பீட்ல பயங்கர சத்தத்தோட போகும்னு சொல்றாங்க. இதுல கிபி 1881 சீப்ரூவில் இதை அழிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க. ஏன்னா அங்கதான் அதிகமாக முதல்ல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. சீப்ரூ தேசத்துல அப்படி இருக்கும்போது அதோடைய அந்த முட்டையுடைய நிலை மட்டும் அழிச்சது பார்த்தாங்கன்னா 1300 டன் ஃபுல்லா அதை அழிச்சிருந்தாங்களாம். அதுல அந்த அழிக்கிற நடவடிக்கையில அன்னைக்கு எடுத்தாங்க. ஸோ 1889 ரெட்சி இருக்குல்ல, சிவந்த கடத்த அந்த கடலை வந்து கடந்த வெட்டுக்கிளியோட திறன் வந்து சுமார் 12 கோடி வெட்டுக்கிளி. இந்த பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா, இது போச்சுன்னா கூட்டமா தான் போவோம் பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்குது. 12,000 கோடி வெட்டுக்கிளிகள் அந்த ரெட்சி மூலமா மேல ஃபுல்லா பறந்துச்சு. இதோட ஏறத்தால 5,000 சதுர அடி கிலோமீட்டர் மூடிச்சு அப்படின்னு சொல்லி கணக்கிடப்பட்டிருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இது எல்லாமே நெட்ல இருக்குது, நீங்களும் பார்க்கலாம். பைபிள்லாம் இது இதுக்கு அதிகமான ஆதாரமும் இருக்கு. ஸோ தே கேன் பிளாக் த சன்லைட் வென் தே ஆர் இந்த மாஸ் அண்ட் மூவ். இதை மூவ் பண்ணி போது பார்த்தீங்கன்னா சன்லைட்டே மறைச்சிடற அளவுக்கு இருக்குமா. இதோடைய அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் வந்து 200 feet அந்த ஹைட்டுக்கு இது ஃபுல்லாக மறைஞ்சதுனா எப்படி மறைக்காம இருக்க முடியும்ல, சன்லைட்டை ஃபுல்லாக மறைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெட்டுக்கிளிகளுடைய நிலைமை தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம வேறு பார்க்குறோம். ஸோ முதலாவது இது ஒரு லாக்கஸ்டுடைய இதோட மிக முக்கியமான ஒரு ஆபத்தான காரியங்களை, ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்மர்ஸ் வில் பி அஃபெக்ட். முதல்ல யார் இது பாதிக்கப்பட போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 F போட்டிருக்கேன், நீ ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஜோமன் வி நீட் ப்ரே ஃபார் தட். ஸோ ஃபார்மர் தான் ஃபர்ஸ்ட் என்சிவாக அஃபெக்ட் பண்ணப்படுவாங்க. வெட்டுக்கிளிகள் பெருளான அந்த இது வந்து எங்கே முதல்ல ஆச்சுன்னா, இஸ்ரேல் தேசத்தில் மேற்காசிய நாடுகளில் விவசாயத்தையும் கால்நடையை நம்பியிருக்கிறதுனால இதை தான் முதல்ல ஆண்டு பேரழிய கூடாது. நிறைய தேசத்தில் வந்து விளைச்சலை வந்து ஒரு முக்கியத்துவம் வச்சிருக்கனால இதை வச்சு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரழிவுகளுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி வெட்டுக்கிளிகள் பயன்படுத்தலான்னு பார்க்குறோம். ஸோ ஃபார்மர்ஸ் தான் முதல்ல அஃபெக்ட் பண்ணப்படுவாங்க. ரெண்டாவது ஃபேமின் வரும், பஞ்சம் வரும்னு சொல்றாங்க, எக்கனாமிக் அஃபெக்ட் வரும்னு சொல்றாங்க. இந்த அழிவின் காரணம் என்ன நடக்கும்னா, கால்நிலை போயிடும், விவசாயத்துல இருக்காது, சேமிச்சு வைக்க முடியாதுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா பஞ்சம் வந்துடும். ஸோ இப்படி பஞ்சம் வரும்போது என்ன வரும் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபியர்ஃபுல் டிசீஸ் வருங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கூட்டம் கூட்டமா வரும்போது என்ன முடிவெடுப்பாங்கன்னா, இதை மொத்த மொத்தமா கொண்டுடலாம்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. இப்படி முடிவெடுக்கும் போது வெட்டுக்கிளிகள் ஆயிரக்கணக்கானது செத்து போகும். அதுக்கப்புறம் என்ன வரும் பாத்தீங்கன்னா, அதுல இருந்து வெளியே வருகிற ஒரு கிருமி ஏற்கனவே பட்டினியால நலிந்த மிருகங்கள் மேல அதுல எளிதில் கொடிய நோய்களை கொண்டு வருமா. இது வந்து அதுக்கப்புறம் கொடிய நோய் கொண்டு வரும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த யோவெழுதுக்கு வாசிக்க போறோம், அதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கிறது கொள்ளை நோய். கொள்ளை நோய்ன்னா என்ன அர்த்தம், எப்ப வந்துச்சு, ஏன் வந்துச்சு, யாருக்கு வந்துச்சுன்னு தெரியாது. திடீர்னு நல்லா இருப்பாங்க, ஃபீவர் வரப்பா டக்கு ஃபீவர் வரும், தொண்டை கரகரப்பா இருக்கு, ஓகே முடிச்சு வந்துச்சுன்னு அர்த்தம். நமக்கே தெரியாது, நமக்கு உள்ள வந்தது. நிறைய பேருக்குள்ள வந்துட்டும் போயிட்டே இருக்கு. இப்போ நிறைய பேர் எங்க வீட்லயே கூட ஒரு சிலருக்கு ஃபீவர் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா நேரத்துல வந்துட்டு போயிடுச்சு. ஸோ கொள்ளை நோய்னா யா இப்ப வந்துச்சு, ஒரு சிலர் பலன் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு அது போயிடுது, பலன் இல்லாதவங்க அதில் பாதிக்கப்படுறாங்க. இந்திய தேசத்துல நம்மள ஆண்டவர் இந்த டஸ்ட்ஃபுல் கண்ட்ரில வச்சிருக்கிறதுல இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நம்மளுடைய பாடி வந்து எதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி தூசியில கடை வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கண்டத்தை வாங்கி சாப்பிட்டு நம்ம பழகுறதுனால நம்ம பாடி வந்து அட்ஜஸ்ட் ஆச்சு. இதே இது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து யாருமே என்ன செய்ய முடியல, அவங்க தாக்கு பிடிக்க முடியல. இன்னொன்று பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்தியால இருந்துட்டு ஃபாரின் போனாங்க பாருங்க,
அவங்க ரெண்டாவது இந்தியாவுக்கு வந்தா கூட ஒரு 1 வீக் லீவ்ல வந்தா கூட அவங்க தாக்கு பிடிக்காதுங்கிறாங்க. ஏன்னா 1 வீக் வந்து சிக் ஆகி அதுக்கப்புறம் தான் சரியாவாங்க. சரியாகும் போது ஊருக்கு போன்றிருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு அங்க வந்து அவ்வளவு சுத்தமான தேசமா இருக்குது. நம்ம வந்து இந்த அசுத்தமான தேசத்துல வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை அப்படி பழக்கு வச்சதுனால ஆண்டுடைய கிருபையினால நமக்கு வந்தாலும் அது அவ்வளவு சீக்கிரமா அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 5-star ஹோட்டல்லயே சாப்பிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் அதிகமா பாதிப்பு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டு கடை அந்த கடை இந்த கடை எல்லா எண்ணெயில் உள்ளது சாப்பிட்டு சாப்பிட்டு ஆண்டவர் இன்பில்டா நமக்குள்ள இம்யூனிட்டி பவர் கொடுத்துருக்கிறாரு. இது மூலமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து ஒரு புது பலனை கொடுக்குது. ஸோ இதனால நம்ம இந்திய தேசத்துல நிறைய பேர் பலனோடு இருக்கிறோம். நிறைய சாவுள் எண்ணிக்கை அந்த அளவுக்கு மற்ற தேசங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகுது பார்த்தீங்கன்னா இது வந்து கொள்ளை நோய், இதுக்கப்புறம் கொடிய நோய் வரப்போகுதுன்னு வேதம் சொல்லிக்கொண்டிருக்கிறது. நம்ம அந்த வேத வசனங்களையும் பார்க்க போறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த காலத்திலையும் இந்த வெட்டுக்கிளி ரொம்ப ஆபத்தானது தான். நம்ம அதை என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இதுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகளை வந்து இன்னும் வேத வசனம் என்னெல்லாம் சொல்லுவோம். 1993 தான் லாஸ்ட் டைம் நமக்கு வந்து இந்த லாக்கஸ்டோடைய அட்டாக் வந்துச்சு. இன்னும் வந்து ஃபோர்த் கம்மிங் டேஸ்ல நிறைய வரும்னு சொல்லி யூஎன் பாடி நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது வந்து அஃபெக்ட் பண்ண போற இடமும் என்னென்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே சொல்றாங்கன்னா கண்டிப்பா ஃபேமின் வருங்கிறாங்க. கண்டிப்பா பைபிளும் சொல்லுது கண்டிப்பா பஞ்ச வரும், பஞ்சகாலம் வரப்போகுது. ஸோ வி டிட் ஃபீல் தி சீரியஸ்னஸ். எப்போ பாகிஸ்தானுக்கு ஒன்று வந்துச்சு அப்படிங்கும்போது நமக்கு அந்த சீரியஸ்னஸ் இல்லை. இப்போ இந்தியாவுக்குள்ளேயும் வந்திருக்கு அப்படிங்கும் போது கொஞ்சம் சீரியஸ் ஆகிறாங்க. ஆனாலும் என்ன செய்ய நம்ம நம்ம அரசியல்வாதிகளுக்கு தெரியல. ஸோ இது வந்து எப்படி அஃபெக்ட் ஆக்கப்படும்னா, இது முதல்ல எங்க வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏமன், ஓமன், சவுதி ஆகிய பகுதியில வந்துச்சு. அதுக்கடுத்து அங்க இருந்து பார்த்து இது இது வந்து பாகிஸ்தானுக்கு வந்துச்சு. பாகிஸ்தான்ல இருந்து இப்போ இந்தியாவுக்கு வந்துச்சு. இந்தியால தமிழ்நாட்டுல நம்ம நாட்டுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுன்னு வரல, நம்ம நாட்டுல உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் இந்த பகுதியில் அதோட தாக்கம் அதிகமா வந்துச்சு. கடந்த நாட்டுல பாதிப்பை உண்டு பண்ணிருக்கு. ஆனா அது அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் அந்த பஞ்சத்தை கொண்ட அளவுக்கு பிரச்சனை வரலங்கன்னா நம்ம நாட்டுல எதுவுமே அந்த ஃபோக்கஸ் பண்ணல. ஃபோக்கஸிங் ஒன்லி கொரோனா. ஸோ இப்போ வந்து ஏன் வந்துச்சு, அப்படி எங்க இருந்து வந்துச்சு, இதோடைய நிலைமை எப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்ட்ராங் தான் இதுடைய முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. இது மெக்னோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங். இது எப்போ வந்துச்சுன்னா 2018ல 21st to 27th May வரைக்கும் இந்த இது வந்து எங்கெல்லாம் வந்துச்சுன்னா அந்த யமன், ஓமன், சவுதி இந்த ஏரியால வந்துச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா அந்த பாலைவனங்கள்லாம் தண்ணி அங்கங்க தேங்கி கிடக்க ஆரம்பிச்சது. இந்த தண்ணி தேங்கி கிடக்கிற இடத்துல தான் இது முதல்ல ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஃபுல்லாவே இதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே இப்படிதான் சொல்றாங்க. இந்த மாதிரி பாலைவனத்துல தங்கி இருக்கிறது எல்லாமே இப்போ வந்து அங்கிருந்து குடிபெயர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பறந்து பறந்து போயிட்டு இருக்குது. இதை பறக்க சேரவர் யாருங்கிறதும் நம்ம ஆண்டவர் தான்ங்கிறது பைபிள்ல இருக்குது. அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ இந்த மெக்னோ இந்த சைக்ளோன் மூலமா தான் இது என்ன செய்யுதுன்னா எங்கிருந்து எங்க வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் இந்த மேப் கொடுத்துருக்காங்க. இது எங்கிருந்து எப்படி மூவ் ஆகி வந்துட்டு இருக்குன்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆட்டில் ஒன்று யாரும் பார்க்கல. இது குளோபல் ஸ்வார்மிங்ல ஸ்வார்ம்னா என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர்ல ஒரு ஸ்வார்ம் வருங்கிறாங்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்வார்ம்ல எவ்வளவு லாக்கஸ்ட் இருக்கும்னா 4 கோடி லாக்கஸ்ட் இருக்குமா. 4 கோடி மொத்தமா அடைஞ்சிச்சுன்னா இருக்கும் பாருங்க சத்தம். அப்படி ஒரு பயங்கரமான சத்தம் வரும், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான எரிச்சல் வரும், அந்த டிராபிக் ஜாம் ஆகும்னு சொல்றாங்க. இதனால நம்ம இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போது இது சாப்பிடும் போது நமக்குள்ள சாப்பாடுல எப்படி அழிக்கும்னு பாருங்களேன். இட் ஈட்ஸ் ஃபுட் ஆஃப் 35,000 பீப்புள் பர் டே. ஒரு நாளுக்கு 35,000 மக்கள் சாப்பிட்ற விஷயங்களை இந்த ஒவ்வொரு ஸ்வார்மும் வந்து சாப்பிடுங்கிறாங்க. இது சாப்பிட்டுட்டு இதோடைய சைஸே ஒரு 2x இது அதிசயமா இன்க்ரீஸ் பண்ணுமா, அந்த அளவுக்கு இதோடைய அமைப்புகள்லாம் இருக்கு சொல்றாங்க. இது எங்க ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா கான் ஆஃப் ஆப்ரிக்கா. கான் ஆஃப் ஆப்ரிக்கா அந்த ஆப்ரிக்காவோட தலைமை இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இது ஈஜிப்ட்ல அப்புறம் நியர் ஈஜிப்ட்ல நடக்குது. இங்க இருந்து நம்ம முதல்ல ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இந்த சைக்ளோன் மூலமா இங்க இருந்து அப்படியே நம்ம பாகிஸ்தான் அப்புறம் நம்ம இந்தியாக்குள்ள இது முக்கியமான அந்த டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்திருக்குது. இதோட வரும்போது வரக்கூடிய காரியங்கள் வந்து இது அதிகமான ஒரு பாதிப்பு உண்டாக்கும் சொல்லிருக்காங்க. ஸோ தே கம் டுகெதர் அப்புறம் தே வில் கவர் செவரல் கிலோமீட்டர்ஸ். இது வந்து எல்லாமே டெசர்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ சிட்டிஸ்ல வந்துட்டு இருக்குது. அதனால நமக்கு எல்லாருக்குமே ஒரு பயத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்குது. ஆண்டவர் அடுத்து கொண்டு போற. ஸோ கவர்மெண்ட் நம்ம இந்தியா என்ன பிளான் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஃபாலோ த 3 methods ஆஃப் கண்ட்ரோல். எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு ஒரு சில பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா பெஸ்டிசைட்ஸ் அடிக்கலாம், கொஞ்சம் மருந்து பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம், ஹெலிகாப்டர்ல அடிக்கலாம் அப்படின்லாம் கொஞ்சம் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது அடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூறு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா பச்சை பச்சையா சாப்பிடுறாங்க, காலை மட்டும் பிச்சு போட்டுட்டு அது வாயில போட்டு சாப்பிடுறாங்க.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது சமோசாவை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சமோசாவுக்கு உள்ள நம்ம என்ன வைப்போம், ஆனியன் வைப்போம்ல, இதை காக்குற இந்த லாக்கஸ்ட வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படி அழைச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாமே லாக்கஸ்ட் ஸ்வீட்ஸ் தாங்க, நடுவில் பாத்தீங்களா அது. அப்புறம் சிக்கன் 65 மாதிரி லாக்கஸ்ட பொறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆரம்பிச்சது இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. இது இந்தியா எந்த அளவுக்கு இந்தியாவில நடக்கும் தெரியல, ஆனா நம்ம வாலிபர்ல நம்ப முடியாது. ஏதாவது ஒரு புரட்சிகரமா சாப்பிடுறவங்களுக்கு இந்த மாதிரி கடை வச்சாலும் சாப்பிடறதுக்கு ஐயம் இல்லை. அப்படிப்பட்ட காரியம் நடக்குதுங்கிறாங்க. நார்த் இந்தியாவில் அதுவும் நடக்குது, யூபியிலன்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சத்தத்தை கண்டா ஓடுங்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, அங்க உள்ள முதலமைச்சர் தட்டுற மாதிரி எல்லாம் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல நம்ம நியூஸ்ல கூட வந்துச்சு. அதே மாதிரி இந்த டப்பா வச்சு தட்டுறாங்க பாத்தீங்களா, இதை வந்து வில்லேஜஸ்ல நம்ம எல்லா அந்த விவசாயிகளும் அந்த மாதிரி பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாய்ஸ் வர மாதிரி பாட்டு அதெல்லாம் மியூசிக்ஸ் எல்லாம் அங்கே போட்டு எப்படியாவது விரட்டிடணும் இந்தியா விட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாதுங்கிறது வேதத்துல சரியா இருக்குது. ஆண்டு ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வராரு. இந்த கொரோனா கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நம்ம எல்லாரும் வீட்டுல உட்கார வச்சு நம்ம குடும்பங்களா நம்ம குடும்பத்தை கட்டு வைக்கிறாரு, தேசத்தை சுத்தப்படுத்துறாரு, தனி மனிதனை சுத்தப்படுத்துறாரு, குடும்பத்தை சுத்தப்படுத்துறாரு, குடும்பத்தை சுத்தப்படுத்தப்படுது, சபை சுத்தமாகுது, சபையை சுத்தப்படுத்தப்படுவோம், நம்ம தேசத்துல உள்ள ஒரு பகுதி நம்ம இருக்கிற பகுதி சுத்தமாகுது, இந்த பகுதி சுத்தமாகும் போது நம்ம நாடு சுத்தமாகுது, நம்ம நாடு சுத்தமாகுது, தேசம் சுத்தமாகுது. இதான் காட்ஸுடைய பர்பஸ் இன் கொரோனா அப்படின்னு COVID-19 பாக்குறோம். அதே மாதிரி இது அதுக்கு அடுத்த திட்டம் வந்து என்ன வருதுன்னா, ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்யற போது இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்புதுங்கிறாங்க. ஸோ இந்த மூணு இதை பிளான் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இவங்க செய்ய முடியுங்கிறது தெரியல, இவங்க பயந்து போய்தான் இருக்காங்க. இது எப்படி அழிக்க முடியும் தெரியல, இப்படி கூட்ட கூட்டமா வந்துச்சுன்னா கோடிகள் தான், குறைஞ்சதே கோடி தான். அப்படின்னா அது வந்து அந்த இறைச்சல் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூபியில உள்ளது, ராஜஸ்தான்ல உள்ளது பார்க்குறோம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பைபிள் சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 7H அப்படி ஹெச்ல நான் யோசிச்சிருக்கேன். இதுல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தில தான் முதல்ல இந்த வெட்டுக்கிளினால உண்டான ஒரு பெருந்துன்பத்தை ஆண்டவர் அனுப்பினார். அது ஏங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியுது. நம்ம யாத்ராகம் யாரா வாசிங்களா, யாத்ராகமம் 4:10 யாரா வாசிக்கலாமா, யாத்ராகமம் யாரா வாசிங்க, மீட் எடுத்துட்டு. ஏன் ஆண்டவர் அனுப்புனாரு, இதோட மெயின் ரீசன் ஏன் இந்திய தேசத்துக்கு வருது, அதுவும் ஏன் யூபிக்கு வருது, அந்த மையப்பகுதியை ஏன் அட்டாக் பண்ணுதுங்கிறத நம்ம புரிந்து நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் இதுல நமக்கு என்ன கற்றுக்கிடுவார், யார் வாசிக்கலாமா, 10:4 நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பதாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு அவைகளை பூமியின் முகத்தை மூடி கல்மலைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளையெல்லாம் தின்று போடும். உன் வீடுகளும் ஊழியக்காரர்களுடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும். உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியிலே தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி திருப்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான். சோ ஆண்டவர் இதுல தெளிவா சொல்றாரு, நீ என் ஜனத்தை என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம், தெரிஞ்ச விஷயம் தானே. பார்வோன் ராஜா என்ன செய்யறான்னா, இவங்க நாங்க எங்க தெய்வத்தை ஆராதிக்க போனோம், நாங்க போகணுங்கும் போது இவன் விட மாட்டேங்கிறான். த ஹடல்ஸ் ஃபார் வர்ஷிப், நம்ம தேசத்துல அதான் நடக்குது. திருச்சபைகள் என்ன செய்யறான், எல்லா பக்கம் அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, ஊழியக்காரங்களை கொள்றாங்க, சின்ன பிள்ளைங்க ஊழியம் செய்யற பாஸ்டர்ஸ கொள்றத பாக்குறோம், விசுவாசத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கறத பாக்குறோம். இப்படி ஆராதிப்பதற்கு ஒரு தடையை பிசாசு கொண்டு வருது பாக்குறோம். இங்க இந்த பார்வோன் ராஜாவுக்கும் அதுதான் கொண்டா, நீ இப்படி விடலன்னா அது என்ன செய்யும் பாருங்களேன், அந்த உங்க வீடுகள் அதால் நிரம்பும்னா பாருங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க, வீடு ஃபுல்லா பெட் ஃபுல்லா, நம்ம சமைக்கிற சமையல் பாத்திரம் ஃபுல்லா வெட்டுக்கிளியா கிடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு அருவறுப்பா இருக்கும், எங்கேயே நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அனுப்புவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா என்ன செய்யும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம், ஒண்ணு வந்து ஆராதிக்கிறதுக்கு யாருமே போக கூடாதுங்கிறத ஒரு முடிவு எடுக்கிறான். அதுக்கப்புறம் 9 9 அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டி கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். சோ இப்படி சொல்றான், முதல்ல குழந்தைகள்ல இருந்து யூத்ல இருந்து எல்லாரும் நாங்க ஃபுல்லா போனீங்க, ஆடு மாடு முத கொண்டு போகணும் வர்ஷிப் பண்றதுக்கு அப்படிங்கிறான். ஸோ இந்த முழு குடும்பத்தையும் ஆராதிக்க விடாதபடி பிசாசு கொண்டு வருகிற நிறைய திட்டங்களை பார்க்குறோம். அதுதான் இங்கே பார்க்குறோம், விசுவாசத்தில் வழி விலகி போறதுக்கு, நீ மட்டும் போறதுனால நீ மட்டும் போ, மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு போ அப்படிங்கிறத சொல்றான்.
இது ஒரு காரியமா இருக்கு. 11 வசனத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய ஹார்ட் வந்து ரொம்ப அப்படி ஹார்டாக பார்க்கிறோம். அப்படி வேண்டாம், புருஷராகி நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், அதுதானே நீங்க மூல கேட்டீங்க அப்படின்னு சொல்றான். சோ இப்படி சொல்லி அவனை விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டான். இது ஒரு பயங்கரமான பிரச்சனை. இப்பந்தான் ஆண்டவர் ரெண்டாவது இந்த வெட்டுக்கிளியை முதல்ல ஸ்டார்ட் பண்ணதை பார்க்கணும். எதுக்கு யூஸ் பண்ற அந்த ஹை லெவல் ஆஃப் சைக்ளோன் 7H போட்டிருக்கேன் டு ரிமெம்பர். ஸோ ஹடல்ஸ் ஃபார் ஒர்ஷிப், ஹடல்ஸ் ஃபார் ஃபேமிலி அண்ட் யங் பீப்புள் எல்லாருமே ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு விட மாட்டேங்கிறோம். அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம தேசத்தில் இருக்குது. அசுத்தத்துக்கு நேரம் நிறைய நேரத்தில் நடத்துறதுக்கு நிறைய கவர்மெண்ட்டே குடும்பங்களெல்லாம் சீரழிக்கிறதுக்கு நிறைய காசு மார்க்கும் நிறைய காரியம் செஞ்சுட்டு இருக்கு. ஆராதனைக்கு தடை பண்ணுற நிறைய காரியங்கள் பிசாஸ் பண்ணுது. இன்னும் இருதயத்தை கடினப்படுத்துக்கோ, நம்ம தேசத்து ஆளுகிற தலைவர்களுடைய இருதயத்தையுமே கடினப்படுத்துக்கிறத பார்க்குறோம். இப்படி பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத தான் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். 13 வசனத்தை வாசிக்கும் போது அதை யாரும் வாசிக்க பார்ப்போம். அப்படியே மோசே தன் கோலை எடுத்து தேசத்தின் மேல் நீட்டினால் அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். என்ன காற்று வீச பண்றாருன்னா கீழ்காற்றை வீச பண்ணுகிறார். அந்த கீழ்காற்று வீச பண்ணும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிங்க. விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. சோ இப்படி விஷயங்கள்லாம் சொல்றாரு ஆண்டவர். இதுக்கு என்ன பண்றாருன்னா கீழ்காற்று சைக்ளோன் சொல்றாருல, அந்த சைக்ளோனை கீழ இருந்து ஆண்டவர் அனுப்புறாரு. அனுப்பிதான் இப்படி அனுப்புறாரு. இப்ப நமக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த சைக்ளோன் ஃபுல்லா வந்து சொன்னாலும் அந்த 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 சைக்ளோன் தான் வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கால இருந்து முதல்ல அந்த கார்ன் ஆஃப் அந்த ஆப்பிரிக்கால இருந்து ஆரம்பிச்சதுங்கிறாங்க. இதே மாதிரிதான் ஆண்டவர் தான் அதை அனுப்பியிருக்காருங்கிறது மாதிரியும் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத தொடர்ந்து நம்ம வசனங்களை வாசிக்கும். இது வந்து முழு பூமியே அலட்சியமா எர்த் அந்த ஹிட் த எர்த் வித் இட் அப்படின்னா முழுசும் அப்படியே மறைஞ்சிடும்னா என்ன அர்த்தம் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இவன் இப்படிலாம் வந்ததுக்கு அப்புறம் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தேசத்தின் தலைவருக்கு என்ன ஆகுது, பார்வோன் ராஜாவுக்கு என்ன வருதுன்னா மனசுல கொஞ்சம் பயம் வருது. 17 வசனம் அதுக்கப்புறம் என்ன செய்யறான் வாசிக்க. 17 வசனம், இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இதை இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றார். ஓதுரம் மட்டும் எனக்காக ஜோமன் மோசஸ், ஏன்னா இது தாங்கல. இப்படி என் ஊரை ஃபுல்லா மூடும் தெரியாது, என் நாட்டை ஃபுல்லா மூடுது, என் வீடை ஃபுல்லா மூடும் தெரியாதுன்னு சொல்லி அவன் வந்து பயந்து கேட்கிறான். எப்படியாவது இதை பண்ணணும்னு மன்னிப்பு கேட்கறதுக்கு அவன் மோசை ஜோம் பண்றான். அதுக்கப்புறம் 19 வசனம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு. அதுக்கப்புறம் 19 வசனம் வாசிங்க, அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லை எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாயிலும் மீதியாயிருக்கவில்லை. ஆண்டவர் மட்டும்தாங்க செய்ய முடியும். இவன் இந்த மாதிரி மருந்தடிச்சு கொள்றலாம் அப்பெல்லாம் முடியாது. மருந்தடிச்சு கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவரா இத மேல்காத்த அடிச்சு, ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னா மேல்காத்து மேலந்து அடிச்சதுன்னா கீழே தானே போகும், கீழ்காத்து அடிச்சா மேல போவோம். ஆனா நம்ம ஆண்டோட திட்டமே பாருங்க பயங்கர பிளானா இருக்கும். மேலுக்காத்து அடிக்கிறாரு, இது கீழே இருந்து அப்படி போய் என்ன செய்யுது, அப்படி சைக்கிள் ஒண்ணு இப்படி இப்படி வந்து இப்படி தூக்கி அடிச்சு போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு போகும்போது கடலுக்குள்ள போயிருது. ஒரு 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 லாக்கஸ்ட் கூட மீதி இல்லைன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இதை யார் செய்ய முடியும்னா ஆண்டவர் தான். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் எங்க தேசத்துல இப்படி வரப்போகுதுன்னு நாங்க கேள்விப்படுறோம். ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற யூஎன் பாடியும் எச்சரிக்கை பண்ணுது சுவாமி, ஆனா நாங்க ஜெபிக்க போறோம் எங்க தேசத்துல இப்படி ஆராதிப்பதற்கு தடையா ஊழியங்களுக்கு தடையை கொண்டு வர எல்லா சத்துடைய போராட்டங்களையும் நம்ம கட்டி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது மாத்திரம் நம்ம தேசத்துல இப்படிப்பட்ட வெட்டுக்களினால் உண்டாகிற ஒரு பெரும் துன்பத்தை நம்ம தடுத்து நிறுத்த முடியும் என்பதுல எந்த சந்தோஷம் சந்தேகமும் இல்லை. இந்த 7H இதுல பாக்குறோம். இன்னும் பாத்தீங்கன்னா ஜோயல் யோவேல்ல பாக்குறோம். யோவேல் 2:9-10 வாசிங்களே. யோவேல் 2:9-10 இவர் அதிகமாக இதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் வாசிங்க எல்லாரும். யோவேல் யாராவது ஒருத்தன் வாசிக்கலாம். 2:9-10 பட்டணம் எங்கும் செல்லும், மேல் ஓடும், மேல் ஏறும், பலவழியாய் திருடனை போல உள்ளே நுழையும், அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானல் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். அதுக்கப்புறம் வாசிங்க, சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய ஆலயம் மிக மகா பெரியது,
அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? சகிக்கிறவன் யார்? அப்படிதான் முடிகிறார். கதிரவனை மறைச்சு போட்டுறோம் வீட்டுக்குள்ள. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வச்சாரு ஆண்டவர். இப்ப இந்த கொரோனா வந்தவங்க வீட்டுக்குள்ள இருப்போம். இப்ப வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதுக்கப்புறம் ஒரு ஓட்ட கூட இல்லாம அடைச்சிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும்ங்கிறத யோவேல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பால்கனி வழியா வருமா, ஜன்னல் வழியா வரும், வீட்டுக்குள்ள நீங்க எங்க போனாலும் உள்ளுக்க கிடக்கும் அப்படின்னா, கோடி கணக்குல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஆண்டவர் அனுப்புறாருன்னா எழுத்துக்கு ஆகும் பாருங்களேன். ஆண்டோட ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம பரிசுத்தத்துல ஒரு வைராக்கியம் காட்டும் போது மாத்திரம் நம்ம குடும்பத்தை அணுகாது என்பதை அவர் அதிகமாக இந்த யோவேலுக்கு சொல்றத பாக்குறோம். நம்ம இந்த பகுதியில பார்க்கும் போது அப்படி ஹார்ட் டு ஹேண்டில், இதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. கவர்மெண்ட் இப்ப இந்த சின்ன கொரோனாவே அதை பார்க்க முடியாத ஒரு கிருமியவே அதனால கண்ட்ரோல் பண்ண முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து சின்னதுதான், 2-3 inches தான் வெயிட்டும், அவ்வளவுதான், 2-3 grams தான். ஆனா இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகுதுங்கிறது தெரியல. ஆனா கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மகிட்ட ஆண்டவர் ஜெபங்கிற ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்காரு. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த ஆபிரகாமை போல நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா, ஆண்டவரே 40 நீதிமான் இருந்தா, ஆண்டவரே 30 நீதிமான் இருந்தா, அப்படியே ஆண்டவரை குறைச்சு 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 கெஞ்சி மன்றாடி அந்த சோதம் பட்டனுக்கா அவன் போராடுனது போல நம்ம இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும். அவ்வளவு அசுத்தங்கள், சோதம் குமாராவின் அத்தனை பாவங்கள் நம்ம தேசத்துல இருக்கு. ஆண்களை ஆண்கள் திருமணம் பண்றது பாருங்க, 40 வயசுக்கு ஒருத்தி வந்து 4வது மேரேஜ் பண்றா. அத அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த நடிகை சொல்லும் போது சொல்றாங்க, இது நான் பார்க்கும்போது நான் பெருசுங்கிறா, என்னமோ அந்த பிள்ளைங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லிச்சுங்கிறா. அசுத்தங்கள் அப்படி எல்லா பக்கமும் தலை வரிசை ஆடுதை பாக்குறோம். சோ இப்படி இது வந்து தவறே கிடையாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த அவ்வளவு தவறா நடக்கிறதுக்கு அதுக்கு வந்து அவன் டெய்லி சாப்பிடுறது, டெய்லி குளிக்கிறது, இதெல்லாம் வீடியோல போட்டு மக்களை ஏமாத்தி அசுத்தகத்துக்கு கொண்டு போறாங்க. நிறைய வாலிபர்களுக்கு வேலை இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறனால என்ன பண்றாங்க, கிகிலோஸ் ஒரு தவறான ஆண் விபச்சாரத்துக்கு போறாங்க, பெண்கள் பெண் விபச்சாரத்துக்கு போறாங்க. பணத்தை சம்பாதிக்க ஏதாவது இப்போ பஞ்சம் வருது, வேலை இல்லை, வேலை கிடைக்கலன்னு ஏதாவது ஒரு வழியில நான் படிச்சிடணும், ஏதாவது வழியில முன்னால வந்துடணும்ட்டு தவறான போக்குல போறாங்க. அப்படி போகும்போது ஆண்டவர் கொண்டு வருகிற ஒரு பெரிய சாபம், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஆண்டவரே எங்க தேசத்துல நீங்க இறங்குங்க சுவாமி, எங்க தேசத்துக்காக நாங்க தரப்புல நிக்கிறோம், எங்க தேசத்து ஜனங்களுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்கிறதுக்கு இருக்கிறோம் சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை பார்ப்போம். ஏன் அந்த ஒய்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பக்கம் 7H, இந்த பக்கம் 7C. இதுல உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. உபாகமத்துல சொல்லும் போது 28:36 யாரா வசிக்கலாமா, 28:36-42 நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க, ஒரு டைம் நமக்கு ரொம்ப ஆயிடும் நினைக்கிறேன். இதுல 36வது வசனத்துல சொல்லிட்டுனா, கர்ஸ் டு கிங், ராஜாக்களுக்கு சாபம் வரப்போகிறது. ராஜாக்களை அதிபர்களை ஆளுகை செய்கிறவர்களுக்கு ஒரு சாபத்தை ஆண்டவர் கொண்டு வரதை பாக்குறோம். இதுல அந்த கர்ஸ் டு ஆல் த பீப்புள், யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலையோ அப்படிப்பட்ட மக்களுக்கு சாபங்கள் வருவதை பாக்குறோம். இந்த வசனத்தை மட்டும் வாசித்துடலாமா? இதுவும் ஒரு அவசியமான, எதுக்கு ஆண்டவர் எது பண்றாருன்னா, அவரை நிராகரிக்கிற மக்களை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிற மக்களை தண்டிக்கிறார், வெட்டுக்கிளிகளை வச்சு தண்டிக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. சோ அதைதான் நம்ம அந்த உபாகமம் பகுதியில வாசிக்கிறோம். சோ அந்த உபாகமத்துல வாசிக்கலாம், 28வது அதிகாரத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது 36-42 வரைக்கும் வாசிக்கலாம். அது வாசிக்கும் போது ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார், தன்னை நிராகரிக்கிறவர்கள் என்னென்ன காரியங்களை செய்யப்படுறாரு. வாசிக்கலாமா? கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்துக்கு போக பண்ணுவார். அங்கே நீ மரம் கண்ணீர் மட அந்நிய தேவர்களை ஜனங்களுக்கு பரியாச சொல்லும் மாவாய், மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும், திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சை ரசம் குடிப்பது இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும், ஒளிவ மரங்கள் உன் எல்லைகள் எல்லாம் இருக்கும், ஆனாலும் அதன் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை, உன் ஒளிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போகும், நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடு கூட இறார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள், உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் விட்டில் பட்சித்து போடும், உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய், அவன் உன்னிடத்தில் கடன்பட்டான், நீ அவன்
அவனிடத்தில் கடன்படுவாய், அவன் தலையாயிருப்பாய், நீ வாளாயிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து. ஆண்டவருடைய அந்த கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் நம்ம கை கொள்ளாத பட்சத்துல இப்படிப்பட்ட எல்லா காரியம் வருங்கிறார். வெட்டிக்கிளி அதை பட்சித்து போடுங்கிறார். அதை விட்டது அந்த குழு, இந்த நாலு ஸ்டேஜ் சொன்ன பாத்தீங்களா, அந்த நாலு ஸ்டேஜுமே ஆண்டு பயன்படுத்துறாரு. எதுக்குன்னா, ஆண்டவர் நிராகரிக்கிற மனிதர்களை, ஆண்டவரே வேண்டாம் அந்த இந்த தெய்வம் கிடையாது இது பாரின் காடுன்னு சொல்லி விரட்டுற அளவுக்கு நமக்கு நிறைய வருகிற பிரச்சனைனால இந்த வெட்டுக்கிளிகள் வருதை பாக்குறோம். இந்த படம் வந்து ராஜஸ்தான்ல எடுத்த படம், அந்த மாடியில இருந்து அந்த பையன் வந்து விரட்டுறதை பாக்குறோம். இப்படித்தான் கூட்டம் கூட்டமா வரப்போகுது. ஆமோஸ் திருத்தரசி அதை பத்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாக்கலாம், ஆமோஸ் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை யாரா வாசிக்கலாமா, ஆமோஸ்லயே நம்ம வாசிக்கிறோம். இப்படி வந்து ராஜாக்களுக்கு எல்லா பீப்புளுக்கும் நான் சாபத்தை கொண்டு வந்திருக்கேங்கிறாரு கண்ட்ரி. ஏன்னா நீ வந்து எதுக்குமே இந்த வார்த்தைக்கு கீழ்படியல, என் வார்த்தையின் படி நீங்க 100% நடக்கலைங்கிறதா சொல்ல வர்றாரு. எல்லாத்தையும் நம்ம செய்யணும்னு நினைக்கிறாரு. கல்டிவேஷன்ல ப்ராப்ளம் வருது, எக்கனாமிக் லெவல்ல ட்ராஸ் அவுட் வருது, எல்லாம் ப்ராப்ளம் வருது. ப்ராஸ்பெக்ட் இல்ல, செழிப்பு இல்ல, உன் பிள்ளைகளுக்கெல்லாம் சாபம், முழு தேசத்துக்கும் சாபங்கிறது ஆண்டவர் இதுல போட்டிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணாம இருக்கிறது, ஏன் பண்றேன் அப்படின்னா, இது எல்லாத்துலயும் உன் நடுவுல அந்நியன் வந்து உன்னை மேற்கொள்வான், எல்லாத்துலயும் அவன் தான் உயர்ந்திருப்பான். அப்படிங்கும் போது எல்லாத்துலயும் கர்த்தர் அவன் சொல்றது, நான் உனக்கு விதித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைகொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழிவு மட்டும் உனக்கு தொடர்ந்து பிடிக்கும். மேல வந்து செஞ்சுக்கலாம்ல, அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் கொண்டு வரத பார்ப்போம். போது ஆண்டவர் கொண்டு வரும்போது நிறைய காரியங்களை நம்ம செய்யப்படி பாக்குறோம். அந்த கடைசி நம்ம வாசிக்கலாம், ஆமோஸ் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல யாரா வாசிக்கலாமா, இவர் என்ன பண்ண போறாரு, அதுல ஆமோஸ் திருப்பி என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். கருக்காயினாலும் விஷ பணியினாலும் கண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் காட்சி தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் நித்தியானதை பச்சை புழு அரித்து போட்டது. பச்சை புழு, இப்ப பச்சை புழு அரித்து போட சொல்றாரு. ஆகிலும் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் பக்கத்துல திரும்பல, இன்னும் நீ நான் விரும்புறபடி என் ஹார்ட் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கை இன்னும் அவர் பக்கத்துல வரல அப்படின்னா அவர் என்ன செய்வோம் அப்படிங்கிற ஆமோதிருக்கு. இதெல்லாம் எப்ப எழுதிருக்காங்க பாருங்களேன், திருக்கிருஷ்ணெல்லாம் எப்பவோ வந்துச்சு, ஆனா இப்ப நடைபெற போற நம்ம அந்த காலத்தை நம்ம தான் அனுபவிக்க போறோம். அப்படிங்கும் போது நம்ம கன்ஃபர்ஸ் அவர் லைஃப் டோட்டலா அவர் கையில சரண்டர் பண்ணி, அது என்ன சொல்றாருன்னா, அந்த காலையில நம்ம விளைச்சலுக்கு வரப்போறது, இது வந்து விளைச்சல் வந்ததுக்கு அப்புறம் வெட்டுக்கிளி வச்சு செய்யப்படுறாரு. இது விளைச்சல் வர்றதுக்கு முன்னால, இப்ப எல்லா விளைச்சலுக்கும் வந்து காலை பணி முக்கியம். ஆண்டவர் இந்த விளைச்சலுக்கு வந்து அழகா அந்த தேசத்துல நம்ம நிலத்தை மட்டும் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தன்மையை வச்சிருக்கிறாரு. அதுல எதை போடுறோமோ அது விளையும், அவ்வளவுதான். அப்படி ஒரு விளைச்சலை இயற்கையாவே ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஆண்டவர் இப்ப அதுல சாபத்தை கொண்டு வர்றாரு. காரணம், என்னை விட்டு நீங்க ரொம்ப விலகி தூரம் போயிட்டீங்க அப்படிங்கிறார், எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறார். உங்க அதனாலதான் ஆண்டவர் எதுக்கு நிப்பாட்டி போட்டாரு, ஆராதனை வேண்டாம், உங்க ஆராதனைலாம் எனக்கு எரிச்சலா இருக்கு, உங்க சிங்கிங் ஒர்ஷிப் எல்லாம் என்ன செய்யுது எனக்கு, அது ஒரு சத்தம் இறைச்சலா இருக்குன்னு அந்த இதுக்கு சொல்லும்போது சொல்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தேசமும் நம்மளோட திருச்சபையும் போயிட்டு இருக்கனால சர்ச்சஸுக்குள்ள பயங்கரமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள். அதாவது இந்த சர்ச் வந்து நம்ம தேசத்துல உள்ள அதிகாரிகள் எல்லாம் எங்க வந்து கேட்கணும் தெரியுமா, அறிவுரைகள் எல்லாம் சர்ச்சில் வந்து கேட்கணும். இப்ப நம்ம சர்ச்சுக்குள்ள கேஸ் எல்லாம் இங்க கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்ல உள்ள ஜட்ஜ் வந்து இங்க சண்டே சர்வீஸ்ல வந்து அட்டன் பண்ணி இங்க இருந்துதான் நீதி நியாயம், ஏன்னா நியாயப்பிரமான புஸ்தகமே நம்ம கையில தான் இருக்குது. இங்க வந்து நீதி நியாயத்தை கேட்க வேண்டிய இந்த திருச்சபைகள் இப்ப எங்க போயிட்டு இருக்குது அப்படின்னா, அங்க போய் கோர்ட் கேஸ்ல கிடக்குது. கிறிஸ்டியன் கேசஸ் டிவோர்சஸ், நாங்க இந்த யங் கப்புள்ஸ் மீட்டிங் ஆரம்பிச்சது மிக முக்கியமான நோக்கம், 80% அதிகமா இருக்கிறது யாருன்னா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்பிக்கை வரைக்கும் சர்ச்சில் ஆண்டுடைய ஆண்டுக்கு முன்னால இருந்து ஒப்பு கொடுத்த மக்கள் துணிகரமா தன்னுடைய பிள்ளைக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம ஊழியக்காரங்க, நமக்குள்ள ஊழியக்காரங்க மட்டும் இல்ல, நமக்குள்ள ஸ்பான்சர்ஸ் பிள்ளைங்க, ஒரு சில குடும்பங்கள்ல ரெண்டு பிள்ளை இருக்கு, ரெண்டு பிள்ளையும் டிவோர்ஸுக்கு அப்போ பண்ணாங்க. என்ன ஒரு அசுத்தமான காரியங்கள் ஆண்டவருக்கு எப்படி பிடிக்காம இருக்கும். இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கும் போது ஆண்டு சொல்ல எல்லாத்தையும் நான் நிப்பாட்டுறேங்கிற வெட்டுக்கிளி விட்டத
பச்சைக்கிளி, பச்சைக்கிளி விட்டதை நான் என்ன பண்ண, புழுக்களை வச்சு, புழுக்கள் விட்டதை நான் முசு போட்டு பூச்சைகளை நான் வச்சு அனுப்பப்படுறேங்கிறார். எல்லாத்தையும் நான் சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாத்துலயுமே நான் உன்னை அஃபெக்ட் பண்ண போறேன், பஞ்சம் அப்படிதான் வரப்போகுதுங்கிறார். இனிக்கு வெரி வெரி மச் கேர்ஃபுல். இதுல என்ன செய்யணும் நம்ம கடைசியா அப்படிங்கும் போது, சாலமோன் ராஜா அவன் ஆலயத்தை கட்டும் போது அவர் செஞ்ச காரியத்தை நம்ம செய்யணும் கண்டிப்பா. இதுல அவர் சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார், அதுல ஆலயத்தை கட்டும் போது அப்பவே இந்த இதுக்காக ஜோமண்டிட்டா இருப்பாருங்க, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களுக்காகவும் இப்படி நம்ம வாசிக்கலாம் யாராவது. ஒன்னு ராஜாக்கள் 8:37 ரெண்டு நாளாகுமா 6:28 வாசித்து பார்ப்போம்னா, வெட்டுக்களினால் உண்டாகும் பேரழிவை காக்க சாலமோன் ராஜா அன்னைக்கே ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டார். யாராவது வாசிக்க பார்க்கலாம், 1 Kings 8:37. அங்க ஜோமன் இருக்கிறார், ஆலயத்தை கட்டி முடிச்ச உடனே உண்டாகிற போதும், சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், தனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷன் ஆனாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும் படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவர் ஆததால் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. ஆமென். அவர் அப்படியே ஜோமனி முடிச்சார். அப்பவே ஆண்டவர் இவ்வளவு தூரத்துக்கு அந்த சாலமோன் ராஜோடைய காரியத்துல ஜெபத்துல இந்த காரியங்கள் எல்லாம் பாருங்களேன், பஞ்சம், கொள்ளை நோய், கொடிய நோய், வெட்டுக்கிளி எல்லாம் வரும் அப்படின்னு அப்பவே பிளான் பண்ணி ஜோம் பண்ணி முடிச்சார் நமக்காக. நம்மளும் இப்ப நம்ம ஜோம் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே எங்க தேசத்துல இப்படி வந்திருக்குது வர்ற காரியத்தை இந்த எச்சரிப்பெல்லாம் நம்ம அந்த எதிர்க்கு தேசிய வசனங்கள் மூலமா நான் கேள்விப்படுறோம். ஆண்டவரே எங்க தேசத்துல இந்த கொடிய காலங்களுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்ம தேசத்துல இன்னும் பரிசுத்தம் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல, திருச்சபைகள்ல தனிப்பட்ட மனிதன், ஒரு குடும்பத்துல ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு பரிசுத்தமாகும் போது அந்த குடும்பம் பரிசுத்தமாகுது, அந்த குடும்பம் பரிசுத்தமாகும் போது திருச்சபை பரிசுத்தமாகுது, இந்த திருச்சபை பரிசுத்தமாகும் போது அந்த பகுதி பரிசுத்தமாகுது, அந்த பகுதி பரிசுத்தமாகும் போது அந்த நாடு எல்லாம் பரிசுத்தமாகும் போதுதான் தேசம். தேசத்தை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னு சொன்னா, கங்கை நதிக்கு வந்து எத்தனையோ கோடி போட்டு கிளீன் பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனா கிளீன் பண்றதுக்கு இப்ப ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆயிட்டாரு. எல்லாத்தையும் வீட்டுல அடைச்சாரு, அங்க கிளியர் ஆச்சு. வீட்டுக்குள்ள அடைச்சு நம்ம குடும்பத்தை சரி பண்ணாரு, நம்ம குடும்பத்துக்கும் சரியாச்சு. நம்ம சாப்பாடுற விஷயங்கள், நம்முடைய உடம்புக்கு நம்ம என்னென்ன சாப்பிடணுமோ நம்ம வீட்டுல செய்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்னா வெளியே போய் காசு இருக்குங்கிறதா எதையாவது சாப்பிட்டோம், அதனால வந்த நோய்கள் நிறையா. ஸோ அப்படி எல்லாத்தையுமே நம்ம சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் திருத்துகிற ஆண்டவர், நம்மளுடைய பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துகிற ஆண்டவரை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளை உள்ள வச்சிருக்கிற அந்த குவாரண்டைன் பீரியட், தட்ஸ் குட் பார்ட். ஏன்னா இது வந்து ஊர் அடங்குவதற்காக அல்ல, நம்ம உள்ளத்தை அடக்குவதற்காக, நாம் பரிசுத்த வாழ்வுல இன்னும் உயர்ந்து செழித்தோங்குவதற்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற நல்ல ஒரு தருணம் என்று சொல்லி, இன்னும் ஆண்டவரத்தில் நெருங்க 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 ஆண்டவருடைய வேதத்துல அதிகமாய் நம்ம ஊறுவதற்கும் நிறைய தீர்க்க தரிசன வசனங்களை வாசிப்பதற்கும் ஆண்டவர் மனசிலர் ஊக்குவிக்கிறார். அதை தான் அங்க பாக்குறோம். ஜோயில் 2:18 யாரும் வாசிங்களா, 2:18 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்யறாராம், கடாட்சிக்கிறார் என்று சொல்லி வேதம். கர்த்தர் தமது தேசத்தின் மேல் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவர் நம்ம மேல அவ்வளவு தூரத்துக்கு ஒரு வைராக்கியம், நம்முடைய அவர் ஜனங்களை குறித்த ஒரு வைராக்கியம். இன்னும் என் பிள்ளைங்க ஏன் லெவலுக்கு வரல, ஏன் லெவலுக்கு அவர் பரிசுத்தம் வரல, ஏன் லெவலுக்கு இன்னும் தேவையான எல்லா காரியங்களும் இன்னும் காணப்படல. திருச்சபைகளும் அத்தனை திருச்சபையும் இந்தியாவை மட்டும் மூடி போட்டா பரவாயில்லைங்க, ஹோல் வேர்ல்டே மூடி போட்டார். நம்ம அன்னைக்கு நான் அந்த திருச்சபையில குறித்து காமிச்சேன் நிறைய விஷயங்களை. திருச்சபையில என்ன நடக்குது, உள்ளுக்க ஸ்விம்மிங் பூல் வச்சு நடத்துறான், அத காசு இருந்தா விலை கொடுத்து வாங்கிடுறான், வாங்கி தன்னோட வீடு மாதிரி அழகா பண்ணி வச்சிருக்கதை பார்த்தோம். ஆடம்பரம் ஆடல் பாடல் கேளிக்கை கூத்து நடத்துற இடமா திருச்சபைகளை மாத்திட்டு இருக்கிறான் அந்த நாட்கள்ல. அந்த நாட்கள் தான் இத்தாலியில தான் அதிகமான சாபம் வந்துச்சு. திருச்சபைகள்ல நம்ம நடத்துற ஒவ்வொரு காரியமும் தேசத்தை அழிவுக்கு நேரம் கொண்டு போறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால we need to pray more and more. நம்ம ஆண்டு சமூகத்தை நெருங்கி வருவதற்கு இப்படி நம்ம என்ன நடந்தாலும் சரி, அவர் என்ன சொல்லுகிறார், இந்த 5-fold blessing கொடுக்குறாரு.
யோவ இதுக்கு சில இப்படி இவ்வளவு வரும் எல்லா சூழ்நிலையும் வந்தாலும் ஆனா நீங்க என்ன செய்யணும், எக்காலம் ஊதுங்கள். 15:2-15 வாசிக்கும் போது ஒருவேளை ஆண்டவர் இந்த 14 பாத்தீங்கன்னா ஒருவேளை அவர் என்ன செய்வார், திரும்பி மனஸ்தாபப்படலாம். நம்ம தேசத்துல கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதங்கள் தந்தருள்வார், அப்படி நடக்கலாங்கிறாரு. அதுக்கப்புறம் 15 பாத்தீங்கன்னா சியோன்ல எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், நிறைய ஃபாஸ்டிங் போட சொல்றாரு ஆண்டவர். சாப்பாடெல்லாம் வெறுங்க, ஏன்னா சாப்பாடு கிடைக்காம போகுது, அதுக்கு நம்ம சாப்பாடு வெறுத்துடலாமே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ உபவாசனாலெல்லாம் நிறுத்துங்க அப்படிங்கிற சாப்பாடெல்லாம் நிப்பாட்டிட்டு உபவாசனங்களை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை கூட சொல்ல ஜனத்தை கூட சொல்லியிருக்கிறார். அப்புறம் சொல்ற சபையை பரிசுத்தப்படுத்துங்கிறார், சபையை கூட்ட சொல்லல ஆண்டவர். மறுபடியும் யோபு இதுக்கு அழகா சொல்றாரு, நீ ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். சபையை பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் பரிசுத்தமாக்கி தான் திருச்சபை கொண்டு விடுறாரு. நம்ம எல்லாரும் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றங்கள் வராத பட்சம் திருச்சபை தொடங்காது அப்படிங்கிறத தீர்க்கசனமா அழகா சொல்றாரு. அப்படி ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற பிள்ளைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையை மனவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக சொல்றாருல. கர்த்தரின் பணிவிடைக்காரராகி ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது கொண்டு அழுகை வரணுங்கிறாரு. கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப விடாதையும் எல்லாத்தையும் சொல்ற. இப்படி பண்ணி ஆண்டவர் வைராக்கியமா என்ன செய்யறாருன்னா, உபவாச நாட்களை நியமிச்சுனா. இப்போ கடைசியில் அந்த ஜெபக்குழு அந்த ஜெப பிரிவுல நான் நேரத்தை டேனியல் ஆண்டு பேசுறானே, நம்ம வெனஸ்டே ப்ரேயர் பண்ணணும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அங்கங்கே இப்போ ஃபோன் காஸ்ட்ல பண்றாங்க. நம்ம ஏன் ஒரு 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ஜெபிக்க கூடாது, பிசூம் ஆப்ல வந்து நிறைய தேசத்தின் கரிசனங்களுக்குலாம் பேசி நம்ம ஏன் ஜோம் பண்ணக்கூடாதுங்கும்போது அண்ணன் ஓகேன்னு இருக்காங்க. வருகிற புதன்கிழமையிலேருந்து என்ன செய்யறோம்னா, 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் உபவாசம் இருந்து காலையில சாப்பிடையாவது ஸ்கிப் பண்ணி மதியானம் வரைக்கும் ஜோம் பண்ணி மதியானத்துக்கு அப்புறமாவது சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், நிறைய பேர் சிக்கா இருக்கனால டேப்லெட் போடுறதுக்கனால அப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா கொடுக்கும் போது அண்ணன் தாராளமா செய்வோம்னாங்க. வருகிற புதன்கிழமையிலிருந்து அப்படி ஜெபிக்க போறோம், ஏன்னா இந்த உபவாச நாளை நியமியுங்கள், எக்கால ஊதுங்கள், இப்படிப்பட்ட எல்லாத்தையும் சொல்லணுங்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் சொல்லி எப்படிப்பட்ட காரியத்தை தேசத்துல வரப்போகுது என்பதை சொல்ல விரும்புறாரு. சோ இந்த 5 விதமான ஆசீர்வாதம் தராரு. இப்படி எல்லாம் நடக்கும், எல்லாம் வந்தாலும் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியர்லெஸ் லைஃப். வசன வாசிப்பா 2:21 வாசத்தை பாத்தீங்கன்னா, அதுல தேசமே பயப்படாது தெரிஞ்ச வசனம், மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார், வெளியே மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், எல்லாம் ஆண்டு சொல்ற, நீ பயப்படாதீங்க, be glad and rejoice, surely the Lord has done great things, fearless life. நேற்று நாங்க அந்த பயத்தை குறித்து எங்க வாலிபர்களோட கூட நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம். நேற்று வந்து நிறைய கூட நடத்தணும் ஜூம் ஆப்ல, நல்லா இருந்துச்சு. அதுல வாலிபர்களோட அதிகமாக பேசும்போது நிறைய வாலிபர்களுக்கு இந்த பயம், ஏன்னா வேலை போயிருமோ, இதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா, இதுக்கப்புறம் கொஞ்சம் தொண்டையில கரகரப்பா வந்துச்சுன்னா கொரோனா வந்துச்சோ, கொஞ்சம் ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன ஆகுது, நமக்கு கொரோனா வந்திருக்குமோ அப்படின்னு. அந்த அதாவது இதுல கொரோனா வந்ததவங்களோட கொரோனா வந்த பயத்துல செத்தவங்க தான் அதிகமா. கொரோனாவோட பயங்கரமான கொடிய நோய் என்ன, கொரோனாவுக்கு பயப்படுறதுங்கிறாங்க. அதனால எப்ப என்ன இருந்தா இங்க ஆண்டுக்காக வாழ போறோம், செத்தா அவர் கூட போறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போகாட்டா பயம் அதிகரிக்கும். ஃபியர்லெஸ் லைஃப் ஆண்டு கொடுக்குறாரு. அதுல ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஸ்பிரிட்ஃபுல் லைஃப் கொடுக்குறாரு. வாசிங்க யாராவது 2:28-29 வாசிக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை ஆண்டவர் ஏன் குடும்பத்தை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு, என்ன செய்ய போறாருன்றத பாக்கலாம். யாராவது வாசிங்களா 28-29? யோவேல் 2 2 அதே தான், 2 தான். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமே, இதுதான் நம்ம கொடுத்திருக்கிற பிராசஸ். இப்ப என்ன செய்யப்படுறாருன்னா, குடும்பத்தை வீட்டுல வச்சா பாத்தீங்களா, மொத்தமா நம்ம கூடி கூடி ஜெபிக்கும் போது முழு குடும்பத்திலையும் நம்ம பிள்ளைங்க மேலையும் நம்ம மேலையும் ஊழியக்காரங்க மேலையும் ஆவியானவர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றப்படுறாரு. இதுக்கு அப்புறம் நம்ம பண்ண போற ஊழியமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். இதுல என்ன சொல்றாரு, ஆலய பிள்ளைங்க மேல என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்ய போற, ஆவி ஊற்ற போறார் எல்லாரு மேலயும், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், இதுல பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரு மேலும் ஆவியோட ஒரு அபிஷேகம் இறங்கும் போது நம்ம பிள்ளைங்களை அப்படிப்பட்ட வேதத்துக்கு அதிகமா நம்ம கத்துக் கொடுக்க வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். வேதத்தை அதிகமா வாசிப்பதற்கு தீர்க்கதரிசன புத்தகங்களா வாசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படின் போது ஆவியானவர் இதுக்கப்புறம் தீர்க்கதரிசனம் புதுசாலாம் சொல்ல போறது கிடையாது. ஏற்கனவே சொன்னதுக்கு பைபிள் சொல்லாம இருக்கேன், இதுக்கு வெளியே நடக்கவே நடக்க சொன்னோம்.
நம்ம வேதத்துல சொல்லாத விஷயங்கள் எதுவுமே நடக்கல. இங்க நடக்கிற விஷயங்கள் என்னெல்லாம் நம்ம சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து அது தேசத்துல நடக்கிற விஷயங்கள். ஆண்டவர் இந்த பைபிளுக்கு வெளியே ஒண்ணும் பேச போறது கிடையாது. அதான் நான் சொல்லும் போது நான் வாலிபர் சொல்வேன், முதல்ல ஆதியாகமம் முத வசனம் உனக்கு புரியல அப்படின்னா ஆதியாகமத்துல 50 அதிகாரம் புரியாது. ஆதியாகமத்துல 50 அதிகாரம் புரியலன்னா அந்த 5 ஆகமங்கள் புரியாது. இந்த 5 ஆகமங்கள் உனக்கு புரியல அப்படின்னா அந்த முழு பைபிளும் புரியாது. ஸோ தோராங்கிறது வந்து இந்த 5 books, ஃபர்ஸ்ட் 5 books. அந்த 5 books வந்து பிள்ளைகள் அதிகமா படிக்க வைக்கணும். லேவி ஆரம்பத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம், நம்பர்ஸ் ஸ்கிப் பண்ணிடுவோம், நம்ம பிள்ளைங்கலாம் இதுதான் அதிகமா பாசிக்க. அதாவது முதல்ல அந்த பிள்ளைங்களை வந்து முத அந்த யூதர்கள் வந்து சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு புக் என்னன்னா லேவி ஆரம்பம் புக்கு வாசிச்சிடும் பிள்ளைங்களை. ஏன்னா அதுல எப்படி சாப்பிடணும், எப்படி நடக்கணும், எப்படி போகணும், ஆவியான மேல ஆவியான ஊற்றணும்னா என்ன காரியம்னு செய்யணும், எவ்வளவு பரிசுத்தமான ஆண்டு ஒண்ணு வழிநடத்துவார், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் அதுதான் எழுதிருக்கு. அதனால இந்த ஆகமங்களை அதிகமா படிக்கணும். நான் ஒருவேளை ஆண்டு சுத்தமான வருகிற அந்த 2021 கேரித்து மேகசினை அந்த 5 ஆகமங்களை மட்டும் ஆழமா பிள்ளை சொல்லி கொடுக்கணும் யோசிச்சிருக்கோம். அதுக்காக ஜோ மணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அது அத்தியாவசியமான புக்கு. அந்த புக்கில் அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் பைபிள், ரெஸ்ட் ஆஃப் த பைபிளே அந்த புக் தான் இருக்கு. இந்த இந்த பகுதியில கோட் பண்ணப்படாத எந்த புக்கையாவது ஒரு சிலர் பண்றாங்கனாலே அதுல சரியான ஒரு டீச்சிங் இருக்காதுன்னு அர்த்தம். பழைய பாடம் புதிய பாடம் அப்படி ஒரு இணைஞ்சு இருக்குது. இது நிழலாக இருக்குது, இது நிஜமாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம பிள்ளைங்களை அதிகமா வேதத்துல வேறு ஒன்றதுக்கு வைக்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யணும். 3வது ஆண்டவர் என்ன செய்யறாரோ 32வது வசனம் வாசிங்க. 32வது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பருவத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருக்கிற இடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இப்ப வந்து யாருன்னா யாரெல்லாம் கிடையாது, அவரை தொழுது கொள்ளணும்னு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா அந்த வீட்டுல எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வைங்க, இப்ப என்ன செய்வாங்க, நம்ம தான் விட்னஸிங் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கணும், நம்ம கிறிஸ்டியன்ஸ் லைஃப் தான் பார்க்கணும். இப்ப அப்பவும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை மாறல, நம்ம யாரும் நம்ம இம்பாக்ட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா. அந்த சோதன குமராவுக்கு தனிக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம், அதுல எவ்வளவுதான் அவன் ஒர்க் பண்ணாலும் ஒரு 10 பேரை கூட நீதிமானம் உண்டாக்கி வைக்கல. அதனாலதான் அழிவு வந்துச்சுன்னு பாக்குறோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பத்தி என்ன விட்னஸ் பண்றாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வாணிபுரை சொல்லுவோம், உங்க அப்பா அம்மா முதல்ல உன்னை பத்தி விட்னஸ் சொல்லணும். அப்படி அவங்க விட்னஸ் சொல்லாத பட்சத்துல நீ ஊழியத்துக்கே வராதுன்றேன். சில பசங்களெல்லாம் நீ ஊழியத்தே செய்ய வேண்டான், அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, என் பிள்ளை ஒண்ணு செய்ய மாட்டேங்க, பயிர் வசிக்க மாட்டேன், இப்படிப்பட்டவெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன் வாலண்டியர்ஸ்ல. என்ன சொல்ல வருகிறேன், வேதத்துல அதிகமா ஆழமாய் ஊறாத பட்சத்துல அவரை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ, அது யாரா இருந்தாலும் சரி, அவர் மேல என்ன செய்யப்படுற, அவருக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண போற ஒரு வல்லமையை கொடுத்துருக்குறாரு. அதனால இதுக்கப்புறம் அந்த ரட்சிப்புங்கிற விஷயமே நம்ம மூலமா தான் ஆண்டவர் கொண்டு வரப்போறாரு. நம்மள ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தீர்க்க திசையில பயன்படுத்த போறாருன்னா அது தீர்க்க வசனம் சொல்ற. 4வது என்ன சொல்றேன்னா, ஜாய்ஃபுல் லைஃப், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போறாரு. நீங்க அதுல 25வது வசனம் மட்டும் யாரும் வாசிங்களா, 25, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எல்லாம் உன்னை அழிக்கும்ல, உனக்கு உள்ளது ஒன்னும் அழியப்படாது, நீ உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆண்டு உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வோம். 3, அதுக்கப்புறம் கடைசி ஒரே ஒரு வருஷம் மட்டும் வாசிக்கப்படும், ஆண்டவர் திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை தரப்படாது. ஜாய்ஃபுல் லைஃப், சாட்டிஸ்ஃபைட் லைஃப், ஒரு திருப்தியான வடிவம், நீ என்ன சாப்பிட்டு சம்பூர்ணமா இருப்பாய் என்று வேற சொல்லு. 26வது வசனம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம வந்து ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் செய்கிற ஆண்டவர். யாருக்கு தெரியுமா இந்த வாக்கு துத்தலாம் கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த ஹோல் அந்த யோவல் இதுக்கு வாசிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவங்களுக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு, கர்த்தருடைய வைராக்கியம், கர்த்தர் மேல வைராக்கியமா, அவருடைய ஊழியத்து மேல வைராக்கியமா இருக்கிற நீங்களும் நானும் அப்படி வைராக்கியமா இருக்கும்போது நமக்கு இந்த கடைசியா நம்ம ஒரே ஒரு கருத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து அதே மாதிரி 1:7-16, 16-13 வசனத்திலயும் அதே மாதிரி பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம அது 16வது வசனம் அதிகமா தெரியும் நமக்கு, தங்களை தாழ்த்தி இல்ல ஜோமண்ணி ஆண்டு செய்யும் நிறையா வாசிக்கலாமா. 1:7-13 13-16 மட்டும் வாசிங்க. நான்
ரெண்டு நாள் ஆகும் சார், ரெண்டு நாள் ஆகும். ஏழு பதினாலு, ஏழு பதிமூணு பதினாலு வாசிங்க. நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற விஷயமே ஆண்டு நம்ம கையில தான் கொடுத்துருக்கிறார், வேற எங்கேயுமே இல்லைல்ல. அதுக்கு என்ன சொல்றாருன்னா தங்களை தாழ்த்தணும் அப்படிங்கிறார். நம்ம இது நிறைய இந்த வசனங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உனது வெட்டுக்கிளியும் அதுல வருதுனால, இப்ப வந்திருக்கிற பஞ்சம் மற்ற எல்லா காரியங்களும் நம்ம கேட்டதுனால அதோடு கூட சேர்ந்து வாசிக்கும் போது இந்த வசனங்கள் இன்னும் ஆழமா புரியும் நினைக்கிறேன். நான் மழை இல்லாதபடி ஆண்டு வானத்தை அடைக்க போறாரு, அப்படி அடைத்து அல்லது அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளை கட்டளையிட்டு அல்லது என் ஜனங்களுக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், கிறிஸ்தவங்க அப்படின்னு நமக்கு நாமம் தரிச்சிருக்காங்கல்ல, கிறிஸ்து பிளஸ் அவன் இயேசுவை போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, நமக்குள்ள ஒரு பெருமையும் நமக்குள்ள ஒரு ஜாதி பெருமையும் ஊர் பெருமையும் நமக்குள்ள ஏதோ ஒரு பெருமை இருக்குமானா இல்லைனா ஏதோ ஒரு பெரிய ஆளுங்கிற ஒரு பெருமையும் நமக்குள்ள இல்லாம எல்லாரையும் தாழ்த்த வச்சிட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரும் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும், டாக்டர்ஸும் வீட்டுல தான் இருக்கணும், எல்லா அமைச்சரும் வீட்டுல தான் இருக்கணும், ஒரு வழி கிடையாது. எல்லாத்தையும் ஈக்குவல் ஆகிட்டாரு பாருங்க, ஒரு ஆளு தலை தூக்க விடாதபடி எல்லாத்தையும் ஈக்குவல் பண்றாரு. இப்ப நமக்கு சொல்லி கொடுக்குறாரு தாழ்த்த வேண்டும்னு சொல்லி சொல்றாரு, ஜவுமன்னு சொல்றாரு, அவருடைய முகத்தை தேடணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். இந்த விஷயங்கள் தான் மிக முக்கியமானது. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவைகளை கேட்டு பாவங்களை மன்னித்து தேசத்தின் பாவத்தையும் மன்னிக்க போறாரு, தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க போறாரு. ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சேமத்தை எங்க தேசத்துல கொடுங்க சுவாமி, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லலாம். ஜோமெல்லாம் இந்த வெட்டுக்களை பத்தி இன்னும் ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்குது வெளிப்படுத்தல, அது எப்படிலாம் வரும்னு பாருங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு சைஸா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா வெட்டுக்களியின் உருவம் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரை கோப்பாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த தலை எப்படி இருக்குமா, பொன் கிரீடம் பிடிக்கப்பட்ட ஒரு தலை மாதிரி இருக்குமா, மனுஷனுடைய முகம் இருக்குமா, அதுக்கு வெட்டுக்கிளி தான், வெட்டுக்கிளி தான் அந்த பாடி மாதிரி, எதுல எதுல எது வெட்டுக்கிளி மாதிரிதே இல்ல, வெட்டுக்கிளி தான் ஆண்டு சொல்றாரு. அதோட உருவத்தை இப்படி வர்ணிச்சறாரு ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு இது ஒரு போர் செய்ய போற கர்த்தருடைய சேனையாக வரப்போகுதுங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு வெளிப்படுத்தல யோவான் மூலமா. சோ இது நமக்கு வந்து வரப்போகுது பாத்தீங்கன்னா சிங்கங்களின் பற்கள், இதுக்கு பின்னாடி வால், தேலுக்குள்ள வால். இப்ப வந்து இது வந்து எல்லாமே கொட்டுறது வெட்டுறது கடிக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரே இதுல கொண்டுட்டார். ஓடுறது ஸ்பீடா ஓடுறது, அதே 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறக்குங்கிறாங்க. இது அப்படி வந்து 5 அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவளாய் இருந்துச்சு. இந்த வெட்டுக்கிளி பாத்தீங்கன்னா ரொம்ப நாள்லாம் வாழாது, கொஞ்ச நாள் தான் வாழப்போகுது, அதோடைய டேஸே ரொம்ப கம்மி தான். ஆனா இது இதுல சொல்லுகிற 5 அளவும் மனுஷர்களை சேதப்படுத்துறதுக்குற வல்லமை ஆண்டு கொடுத்துருக்காரு. இப்படி அதிகாரம் கொடுத்து அந்த அதிகாரத்துல தான் வருது ஆண்டுடன் ஜோமன் ஆண்டு எங்களை நாங்க தாழ்த்துறோம் சுவாமி, எங்க தேசத்தை உங்களுடைய சங்கத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்க தேசத்துல எப்படிப்பட்ட எங்க அதிகாரிகள் எங்களுடைய தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் தேசத்துல எங்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் இப்படி ஊழியத்தை விசுவாசத்தை போக்குற விதத்துல விசுவாசிகளுக்கு விரோதமாய் நிறைய காரியங்களை செய்யறாங்க, நாங்க அவங்களுக்காக மன்னிப்பிக்கிற ஆண்டவரே, அவங்களுக்காக நாங்க திறப்புல நிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஜப நேரத்தை அதிகமாய் அதிகரிக்கப்பட வேண்டிய நாள் இது. ஆண்டுகிட்ட யாராவது ஜெபிக்கலாமா, ஆண்டு சமத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவர் எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, என் குடும்பம் முதல்ல சேவிக்கப்படணும், என் குடும்பம் முதல்ல ஆண்டவருக்குள்ள இன்னும் பரிசுத்த வைராக்கியம் கொள்ள வேண்டும், எங்க பிள்ளைகள் எல்லாம் வைராக்கியம் பண்ணணும் சுவாமி, நாங்கள் இன்னும் உமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்யணும், எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே ஆண்டவருக்கு வைராக்கியமா வாழ்கிற ஒரு வைராக்கியம் அவங்க வரணும், ஊழியர்களுக்கு ஒரு வைராக்கியம் தரணும், பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலேயும் அபிஷேகமா ஊற்றப்பட வேண்டும், ஊழியர் மேலே ஊற்றப்படணும், வாலிய பிள்ளைங்க மேல, சின்ன பிள்ளைங்க மேல, பெரியோர் மூல, மூப்பர்கள் மேல, திருச்சபையில மூப்பர்களுடைய வேலை எல்லாம் பயங்கரமா மாறப்போகுது. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னு சொல்லி நம்ம எல்லாம் ஆண்டு சமத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அதுக்கு நாங்க எங்களை தாழ்த்து ஒப்புவிக்கிறோம். சாலமோன்றக்காக ஜெபித்தது போல அந்த தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அப்படி ராஜ்யத்தை நோக்கி பார்க்கும் போது ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு இறங்க மாட்டாரா, ஆண்டவரே இறங்குங்க சுவாமின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறதுக்கு அதிகமாக அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட வெற்றி கிளியின் காலங்களில ஆண்டவர் வரும் பொழுது நம்ம அது குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம
ஆனா நம்ம ஜெபிக்க அவசியப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்பது ஒரு பெரிய தேவையா இருக்குது. ஆண்டு நமக்கு அதுக்குன்னு அழைக்கிறார். நம்மளுடைய ஜெபக்குழுக்களா ஜெபக்குழு தலைவர்களா இருக்கிற நாம இன்னும் அசதியா ஜெபிக்காம இன்னும் ஆர்வத்தோடு கருத்தோடு கூட அதிகமான உபவாச கூடுகளை போட்டுங்க. இப்படி நிறைய காரியங்களை செய்து தேசத்துக்கு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கொண்டு வருவது ஆயுதம் இந்த வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி போன்ற வெட்டுக்கிளி பூச்சி புழு நிறைய நீக்ளோ அந்த என்னமோ பாம்ஸ் தான் சொல்றாங்க. வல்லரசே இப்போ தடுமாறி போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சாதாரண வெட்டுக்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்ட போறார். இந்த ராஜ்யத்தை கட்டுகிற பணிகளில் ஆண்டவர் நாங்கள் இன்னும் உச்சமா செய்யணும். சுவாமி எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பலப்படுத்தும். எங்க ஊழியர்களை பலப்படுத்தும். எங்களுடைய இயக்கத்துல எங்களுடைய ஒவ்வொரு ஊழியர்களையும் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியக்காரங்க மேல ஒரு அபிஷேகமா இறங்கி ஒரு பெரிய வெளிப்பாடு அவர்களை கொடுத்து ஒரு ஊழியத்துல ஒரு வைராக்கியத்தை கொடுத்து இன்னும் ஆண்டு கொண்டு ஓடுவதற்கேற்ற கிருபை தரணும். அதற்காக நம்ம யாராச்சும் ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாமா? ஆண்டு சமூகத்தில் ஆண்டு வரை நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து யோபு எதிர்ப்பு தரிசனம் மூலமா எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு நாம இனிமே அமைதியா இருக்கக்கூடாது. யாராவது ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டு வரை எங்களையும் எங்க குடும்பத்தையும் எங்க தேசத்தையும் எங்களுடைய ஊழியங்களையும் எங்களுடைய சபையையும் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு சித்தம் கொண்ட ஆண்டவர் அதற்கென்று நீர் ஆயுதமா எடுத்துக்கொண்ட இந்த வெற்றி கிளியை குறித்து நாங்கள் கேட்டோம். ஆண்டு வரை எங்களை ஒரு விஷய அம்சத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமான தீர்மானங்கள் எடுக்கிறோம். இன்னும் ஜெபத்துல அதிகமான நேரம் தரித்திருப்பதற்கும் வேத வசனங்களை ஆராய்வதற்கும் ஆண்டவரை எங்களை இன்னும் ஒரு விஷயத்தை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி நம்ம எல்லாரையும் ஆண்டு சமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? யாராவது ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில கூட சுவாமி மீண்டும் உடைய சமூகத்துல நாங்க நிற்கிறோம். ஆண்டவரே, அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவரே, தேவ செய்தியை நாங்க கேட்டோம் சுவாமி. எங்க ஒவ்வொருவரும் கூட நீங்க பேசுனீங்கப்பா ஆண்டவரே. இந்த எழுப்புதல் நாட்கள்ல ஆண்டவரே, இந்த மனம் திரும்புதல் நாட்கள்ல ஆண்டவரே, நாங்க நிற்கிறோம் அப்படிங்கறத எங்களுக்கு உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே, வரும் கோபத்துக்கு எங்களை தப்புவிப்பதற்காக ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இந்த நாள்ல உறவாடின உம்முடைய மெய் வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க கூடியிருக்கிற இந்த நெட்ல கூடியிருக்கிற எல்லாரும் சுவாமி, இப்பொழுது ஆண்டவரே, நாங்க குடும்பம் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்க பேசுனீங்களேப்பா ஆண்டவரே. இந்த வார்த்தையின் படி ராஜா ஆண்டவரே, இன்னும் வரும் நாட்கள்ல இந்த நாள் முதற்கொண்டு ராஜா ஆண்டவரே, ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டோம், இந்த நாள்ல உள்ள ஒரு வசனத்தை நாங்க கேட்டோம், இந்த நாள்ல ஒரு செய்தியை கேட்டோம்னு சொல்லி கடந்து போகிறவர்களாக இல்லாம ஆண்டவரே, வரும் கோபத்திற்கு ஆண்டவரே, எங்களையும் எங்க குடும்பங்களையும் ஆண்டவரே, எங்க திருச்சபைகளையும் எங்க ஊழியர்களையும் ஆண்டவரே, எங்க ஊழியர்களையும் ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டு மக்களையும் தேசத்தின் மக்களையும் ஆண்டவரே, தலைவர்களையும் தப்பு வைக்கத்தக்கதான வல்லமை ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் மும்மலத்துல தான் உண்டுங்கிறத உணர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபமன்றப்பா. ஆவியான காரியங்களுக்காய் திறப்புல நின்று செபிக்க கர்த்தர் எங்கள் இருதயங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். எங்க இருதயங்களை திறந்தருள வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப ஆவிய எனக்குள்ளாய் ஊற்றும், என் மனைவிக்குள்ளாய் ஊற்றும், எங்க பிள்ளைகளுக்குள்ளாய் ஊற்றும், எங்க பெற்றோர்களுக்குள்ளாய் ஊற்றும் ஆண்டவரே. எங்க ஆண்டவரே திருச்சபை போதகர்கள் ஆண்டவரே, திருச்சபை தலைவர்கள், திருச்சபை மக்கள் எல்லாருக்குள்ளாய் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்திற்காக எல்லாரும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை வாசிச்சு உணர்ந்தவர்களாக நாங்கள் ஆண்டவரே திறப்புல நின்று ஜெபிக்க ஒரு மனம் திரும்புதலின் ஆவியை எங்களுக்குள்ளாய் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இன்னும் அவர்களையும் சந்திக்கும்படியாக, அவர்களையும் எட்டும்படியாக என் தேவனுடைய வல்லமையான கரம் ஆண்டவரே, கிருபை இறக்கம் அவர்களுக்குள்ளும் கடந்து செல்லட்டும். நீரே மெய்யான தேவன், நீரே ராஜான்னு சொல்லி இந்த தேசத்தை
தப்புவிக்க வல்லமையுள்ள அதிகாரம் உள்ளவர் நீரே என்பதை அதிகாரத்தில் உள்ளவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா, தேசத்தின் தலைவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா தேசத்தை ஆளுகிறவர்கள், தேசத்துல உள்ள அதிகாரத்துல இருக்கிறவங்க, அரசாங்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அறிந்து கொண்டு ஆண்டவரே சகல ஜனங்கள் ஆண்டவரே உமை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா, உமை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. அவங்க பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, அவங்க தவறுகளை மன்னிங்கப்பா, அவங்க குற்றங்களை மன்னிங்கப்பா. இயேசுவே அவர்களுக்காக நாங்க தினப்புல பரிதாபித்து நின்னு ஜெபம் பண்றோம்ப்பா. நீங்க இறங்கி அவங்களை மனம் திரும்ப செய்யுங்கப்பா. இது நிமித்தம் தேசம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்க ஜெபத்தை எல்லாத்தையும் உம்முடைய நாமத்துல ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெட்டுக்கிளிகளுக்காக சோம் பண்றோம். எங்க தேசத்தை அழித்து விடாதபடி, எங்க தேசத்துல பஞ்சத்தை வருத்து விடாதபடிக்கு ஆண்டவரே. எங்க ஜனங்கள் ஆண்டவரே தப்புவிப்பேன்னு சொன்னீங்களே, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள் சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறீங்களே ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை நோக்கி பார்ப்பேன் பாருங்கன்னு சொன்னீங்களேப்பா, நாங்க நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தப்புவீங்க ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல உள்ள உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ராஜா, எல்லா ஊழியர்கள் ஊழியங்களையும் கர்த்தரின் பாதுகாப்பின் கரத்திற்குள்ளாய் மூடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க் யூ. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எடுத்து பயன்படுத்த வேண்டும். வேத வசனத்தை அதிகமா வாசித்து அந்த வசனத்தை அறிக்கையிடுதலா மாறணும். அதுதான் ஆண்டு நூறுபுற காரியம். ஏன்னா வேத வசனம் நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வேத வசனத்தின் மூலமா தான் இனி இந்த தேசத்துக்கு விமோசனம் அப்படிங்கறத தேசமே அறிந்து கொள்ள வேண்டும். தேசத்தின் தலைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேசத்தின் எல்லா தலைவர்களும் எங்க வந்து அட்வைஸ் கேட்கணும்னா திருச்சபைகள்ல, திருச்சபை போதகர்கிட்ட பிஷப்பை கூப்பிட்டா உட்காந்து அவங்க டிசிஷன் எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை அந்த பாராளுமன்றத்துல அந்த பரமண்டல ஜெபம் மேற்கொள் ஏறெடுக்கிற விதத்துல இந்த நாட்டுல ஒரு பெரிய எழுப்புதலான தரவேன் தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டு பெரிய காரியம் ஓவர் டு ஆண்டோனி.